ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோ சந்தி மிக்க மகிழ்ச்சி. ஸோ இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து, அடை வைக்கிறதுக்கு எது சிறந்த முட்டை, அதை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். ஸோ வந்து நீங்கள் இப்போ அடை வைக்க போகிறீங்க அப்படின்னா வந்து, நம்ம வந்து கோழி முட்டை வரது வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டே வருவோம். சேர்த்து வச்சு மொத்தமாக நம்ம தான் அடை வைப்போம். ஸோ நீங்கள் சேர்த்து வைக்கும் போது வந்து அட்லீஸ்ட் வந்து 1 மந்த் உள்ள முட்டையை மட்டும் அடை வைக்கிங்க. ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு இல்லை 4 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படி இருந்ததுன்னா அந்த முட்டையை அடை வைக்காதீங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுன்னா, ஒரு மாதம் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுருந்த முட்டை மட்டும் அடைவீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அது நல்ல முட்டையானு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த முட்டை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கால் சைடு வந்து இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சவுண்ட் ஏதாவது வந்து டக் 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 அந்தமாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா அது வந்து கெட்டு போன முட்டை. ஸோ அதை நீங்கள் அடையே வைக்காதீங்க. ஸோ மூணாவது நம்ம என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் இப்போ இந்த முட்டை தான் அடைவிக்க எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்தமாதிரி ஒரு பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்க, தண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுன்னா, அது தண்ணிக்குள்ளே வந்து அந்த முட்டையை நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ அது வந்து உள்ளே போயிடணும். ஓகேங்களா? நான் இப்போ ரெண்டாவது முட்டை போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கீழே போய் அந்த முட்டை சேர்ந்துருச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை. இதே வந்து கூ முட்டையாக இருந்ததுன்னா அது உள்ளே வந்து எதுவுமே இருக்காதனால மேலே மிதக்கும். ஸோ இந்த 3 ப்ராசஸை வந்து நீங்கள் அடைவிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குஞ்சு பொறிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.